கேரளாவில் நிபா வைரஸ் பாதிப்புக்கு 14 வயது சிறுவன் உயிரிழந்த நிலையில் தமிழ்நாடு கேரளா எல்லையில் உள்ள வாளையாறு உள்ளிட்ட 11 சோதனை சாவடிகளில் சுகாதாரத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து செய்தியாளர் தென்னிலவன் அளிக்கும் கூடுதல் செய்திகளை பார்க்கலாம். இங்கே வந்து டெம்பரேச்சர் மட்டும் இப்போ செக் பண்ணி அனுப்புகிறாங்க. அது அவங்ககிட்ட கேட்குறோம், ஏதாவது காய்ச்சல் இருக்கா, இல்லை தலைவலி, மயக்கம், சுவாச பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட்டிருக்கான்னு கேட்குறோம். அது மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா நம்ம 108 வாகனத்தை வர சொல்லி அவங்கள தனிமைப்படுத்தப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கிறோம். மேற்கொண்டு யாருக்கும் பரவாமல் இருப்பதற்காக அவரையும் அவரை சார்ந்தவர்களையும் 21 நாட்கள் தனிமைப்படுத்தி வைக்க நம்ம கூறுகிறோம். இங்கே வந்து இப்போதைக்கு ஒரு 6 பேர் இப்போ இந்த ஷிஃப்ட்டுக்கு இருக்கிறோம். இதில் ஒரு டாக்டர், ஒரு நர்ஸு, 3 ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆகிய அடங்கிய குழுவினரால் பரிசோதனை செய்யப்படுகிறது. கோவை எல்லையில் இருக்கக்கூடிய வாளையாறு பகுதியில் கேரளாவிலிருந்து வரக்கூடிய அனைத்து வாகனங்களும் நிறுத்தப்பட்டு அதில் வரக்கூடிய பயணிகள் முழுமையாக சோதனை செய்யப்பட்டு அதன் பின்னரே வந்து மாவட்டத்திற்குள் அனுமதிக்கப்படுறாங்க. ஒவ்வொரு சோதனை சாவடியிலும் கிட்டத்தட்ட 6-8 பேர் கொண்ட குழுவினர் இங்கே வரக்கூடிய பொதுமக்களை வந்து கண்காணிச்சுட்டு வராங்க. அதாவது மறு அறிவிப்பு வரும் வரை இந்த கண்காணிப்பானது தொடரும் என சுகாதாரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சன் செய்திகளுக்காக வாளையாறிலிருந்து ஒளிப்பதிவாளர் நிதினுடன் தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.